ஐயா அப்புறம் நீ அவன் சாதாரண ஒரு குதிரை ஓட்டி பிழைக்கிறான் இது 15 வாங்கிட்டு கூட்டம் நடத்துகிற அது வைத்து பிழப்புக்காக நடத்துகிறவன் கொண்டு போய் அடிச்சு இவ்வளோ தூரம் அவனை வந்து அவன்கிட்ட போய் இவ்வளோ வன்முறையை வெளிப்படுத்துறீங்களா அது எப்படி கேட்கணும் அது இல்லைன்னு அவனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இன்றைக்கி நமக்கு கிடைச்ச ஒரு லாஸ்ட் அப்டேட் என்னென்னா நியூஸ் மினிட் செய்தியாளர் இதை பிரேக் பண்ணியிருக்கிறாரு ₹1,00,000 அந்த இறந்த விக்னேஷ் குடும்பத்திற்கு வந்து போலீஸ் கொடுத்துருக்குறாங்க அன்றைக்கே ₹10,000 பணம் கொடுத்ததான் கேள்விப்பட்டேன் அதுக்கப்புறம் ₹1,00,000 கொடுத்துருக்காங்க காசை கொடுத்து நீங்கள் வந்து மடைமாற்றுவதற்கும் நீதி நியாயங்களை மூடி மறைப்பதற்குமாக கொடுக்கிற துணில இருக்குது இன்றைய முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் அந்த எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் எவ்வளவு பேசுனீங்க இவ்வளவு குரல் கொடுத்தீங்க அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கிறதுல உங்களுக்கு என்ன நேர்மை இல்லை ஏன் அதில் நெஞ்சுரம் இல்லை அது ஏன் உங்களால் வரமாட்டுது வெண்ணி வழக்குக்கு போய் கொடுத்தீங்களே அல்லது அந்த சமூகம் வந்து கேள்வி கேட்கறதுக்காக இந்த சமூகம் கேள்வி கேட்காத நினைச்சு பண்ணுறீங்களா விசாரணையில் சந்தேகப்படும்படியாக இருந்தால் நீங்கள் அதுக்காக அடிக்க சொல்லியிருக்கா துன்புறுத்த சொல்லியிருக்கா ஹெல்மெட் எடுத்து ஓங்கி அடிக்க சொல்லியிருக்குதா லத்தி குச்சி எடுத்து வாயில் விடுறதுக்கும் அழைச்சிட்டு போய் கைவிங்க அடிக்கிறதுக்கா காவல் நிலையத்தில் நடக்கக்கூடிய சித்திரவதைக்கும் வானளாவிய அதிகாரத்தோடு இருக்கக்கூடிய திமிர் இன்றைக்கு இந்த காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு முழு பொறுப்புக்கு நீதித்துறை தான் காவல்துறை சொல்கிறது தானே செய்கிறாங்க இவன் திருடன்னு காவல்துறை சொன்னால் திருடன்னு அப்படியே ஒத்துக்கிறதுக்கு தான் நீதித்துறையா கஸ்டோடியல் டெத் என்று சொல்லக்கூடிய காவல் சித்திரவதைக்கு உட்பட்டு மரணத்தை சந்தித்தா மட்டும் தான் விசாரிப்பீங்களா நகத்து உள்ள ஊசியை விட்டு கண்ட வழக்குக்கும் நீங்கள் வந்து சும்மா சாதாரண வழக்கு ஈகோவாக வச்சுக்கிட்டு பண்ணுறீங்களே அவ்வளோ என்ன போலீஸ் ஆணவம் என்ன அவ்வளோ திமிர் என்ன கவர்னருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு துடிக்கிறாங்க சட்டமன்றத்தை விட்டு வெளியேறாங்களே இதே காவல் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு தான் இது குறித்து வெளில வர்றதுக்கு உங்களுக்கு ஏன் திராணி இல்லை ஏன் எடப்பாடிக்கு இது தெரியாதா ஓபிஎஸ்க்கு இது தெரியாதா ஏன் பேசலை விடுதலை சிறுத்தைகள் உட்பட யாருமே பேசலை அப்புறம் என்ன பெரியாரிஸ்ட் அப்புறம் என்ன மார்க்சிஸ்ட் அப்புறம் என்ன அம்பேத்கரிஸ்ட் பாஜகவுக்கு கவர்னர் மேலே கொடியை தூக்கி விட்டாஞ்சிட்டாங்க தண்ணி பாட்டில் தூக்கி விட்டாஞ்சிட்டாங்க கல்லை தூக்கி விட்டாஞ்சிட்டாங்க கொலைகாரன் திட்டினாங்க மட்டும் 124 போடுன்னு பேசுகிறீங்களே இது லாக்அப் டெத்து தானே நடந்திருக்குது சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போச்சுன்னு பேசுறதுக்கு வாய் இல்லையா காவல் சித்திரவதை மரணங்கள் உத்தரப்பிரதேசத்தில் நடக்குது மகாராஷ்டிரா தான் முதலிடத்தில் இருக்குது பீகார் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க அதை விட தமிழ்நாட்டில் இருக்குது ஆனால் அந்த காவல்துறை அதிகாரிகள் தவறை செஞ்சுட்டு தப்பிக்க தெரியாமல் மாட்டிக்குவான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை செஞ்ச தவிர எப்படி அழகாக மறைக்கணுன்றது தமிழ்மின் நேயர்களுக்கு வணக்கம் சாத்தான்குளத்தில் காவல் நிலையத்திற்குள் நடந்த இரட்டைப்படுகொலை சம்பவம் என்பது உலகத்தையே உலுக்கியது தற்போது சென்னையில் பட்டியல் சமூகத்தை சார்ந்த இளைஞர் ஒருவர் காவல் நிலையத்திற்குள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்து தற்போதுதான் செய்திகள் வெளியில் வர ஆரம்பித்துள்ளது இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்கு விடுதலை தமிழ் புலிகள் கட்சியை சார்ந்த திரு குடந்தை அரசன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார் வாருங்கள் அவரோடு பேசலாம் அண்ணா வணக்கம் வணக்கம் முதல் கேள்வியாக இந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க விக்னேஷ் அப்படின்ற ஒரு 25 வயது பட்டியல் சமூகத்தை சார்ந்த இளைஞர் காவல் நிலையத்திற்குள் சித்திரவதை செய்யப்பட்டு இறந்துள்ளார் அப்படின்ற செய்தி வெளியே வர ஆரம்பிச்சிருக்குது ஆனால் பெரிய அளவில் கட்சிகள் இன்னும் பேசாத ஒரு மௌனம் காக்கிற ஒரு சூழல் தான் இருக்குது இந்த சம்பவம் குறித்து முதல் கட்டமாக உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க அதாவது வந்து இப்போ பொதுவாக வந்து எந்த ஆட்சி ஆண்டாலும் சரி அது ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் சரி அது மிகப்பெரிய மனித உரிமை செயற்பாட்டாலும் சொல்லிக்கிறேன் யாரானாலும் ஆண்டாலும் சரி பெரிய கொள்கை கோட்பாடு பேசுகிறவங்க ஆண்டாலும் சரி அல்லது எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறப்ப தான் ஆட்சிக்கு வரப்போ காவல்துறை சார்பாக நடக்கிற மிகப்பெரிய இந்த மாதிரியான மனித உரிமை அத்துமீறல் குறித்து காவல் சித்திரவதை மரணங்கள் குறித்து பேசுவதற்கு தயங்குகிறார்கள் அல்லது அதனுடைய தடயங்களையே மறைக்கிற போக்கு தான் நீடிக்கிறது இப்போ இந்த சம்பவத்தில் கூட பார்த்திங்கன்னா அது எப்படியாவது மூடி மறைச்சலான்னு ஜெய் பீம் படத்தில் காட்டப்பட்ட காட்சிகளைப் போலவே தத்ரூபமாக இதுலேயும் இருக்கும் ஒருத்தரை வந்து மிளகா பொடியை போட்டு செத்துட்டான்னு அவனை பக்கத்தில் இருக்கவனை எப்படி கொண்டு போய் அங்கே வச்சு மாற்றி அவனை அனுப்பிச்சி வைக்கணும் அதே மாதிரி இப்போ விக்னேஷ் என்பவரை காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போய் அவர் உடல்நல சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் அதாவது சம்பவம் வந்து என்னென்னா அவங்க 2 பேரும் வராங்க அவங்க வரப்போ புரசவாக்கம் பக்கத்தில் இருக்கிறப்ப இவங்க வந்து கெல்லீஸ்வர ரோட்டில் வந்து மறைக்கிறாங்க ஒரு எஸ்ஐ பெருமாள்ன்ற ஒரு பேரில் பவுன்ராஜின்ற ஒருத்தரும் ஒரு ஹெச்எஸ் ஒருத்தரும் ஒரு பிசி கான்ஸ்டபிள் 3 பேரும் சேர்ந்து மறைக்கிறாங்க இவங்க 2 பேரும் மது அறிஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க மது அறிஞ்சால் என்ன பண்ணணும் ஆஸ்பர்லா என்ன பண்ணணும் ₹10,000 ஃபைன் போடுறீங்க போடு ₹2,000 ஃபைன்னா போடு அவனை வந்து வண்டியை பிடிங்கி வச்சுக்க இல்லை லைசன்ஸை வாங்கி வச்சுக்க நாளைக்கு பணத்தை கட்டிட்டு வரட்டும் இல்லை ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போய் ஊத சொல்லி இப்போதான் கையில் மிஷினே கொடுத்துருக்கான் ஊதுறவொன்னே எஃப்ஐஆர் போடு சார்ஜிட்ட கூடு மீறி வந்து வண்டியை கொடுத்து அனுப்பிவிடு அவனை அப்புறமா போய் கூப்பிட்டுக்க என்ன நடைமுறையில் எல்லாம் சாத்தியம் இல்லையா? எல்லாம் விஞ்ஞானபூர்வமா வந்துருச்சு இல்லையா? போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா கஞ்சா 5 கிராம் கஞ்சா வச்சிருந்தாங்க, இருந்துட்டு போட்டோம் பட்டாக்கத்தி வச்சிருந்தாங்க. கஞ்சா வித்தவனுக்கும் கஞ்சா குடிக்கிறவனுக்கும் வித்தியாசம் இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிறது எல்லாம் எப்படி நடக்குதுன்னா, காவல் நிலையத்தில் வந்து டாஸ்மாக் கடையில் விற்கிறவன் அதை 10 மணிக்கு விற்கிறவங்களாம் பிடிக்க மாட்டாங்க. ஆனால் 10 மணிக்கு மேலே குடிக்க போனான் பாருங்க, அவனை பிடிச்சி வந்து வித்த கேஸ் ஒன்று ஃபுட்டப் பண்ணுறதுக்கு போட்டு போயிடுவாங்க. அதுதான் தமிழ்நாட்டில் நடக்குது. மனசாட்சியோடு தொட்டு போய் சொல்லுவாங்க காவல்துறையில். அதாவது சாராயம், அதாவது வந்து சாராயமாக இருக்கட்டும் அல்லது டாஸ்மார்க்குடைய சரக்காகவே இருக்கட்டும், 10 மணிக்கு மேலே கடையை பூட்டிட்டா விற்கக்கூடாதுன்றது சட்டம். 10 மணிக்கு மேலே விற்கிறான், எத்தனை பேர் மேலே அவன் மேலே வழக்கு போடுறாங்க? எத்தனை வழக்கு போட்டுருக்கு சொல்லுங்கள்? கிடையாது. எவ்வளவு வந்து விற்கிற, எவ்வளவு எனக்கு காசு கொடுக்குறேன்னு தான் வாங்குறாங்க. அந்த பாருக்கு அளவு வச்சு காசு வாங்குறாங்க. இதுதான் நிலமை. நீ கஞ்சா வச்சுருந்தானா கஞ்சா விற்றானா ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குங்க. டிஜிபி வந்து என்ன சொல்கிறாரு, திரு சைலேந்து பாபு அவர்கள் உடனடியாக வந்து பள்ளி கல்லூரி மாணவர்களுடைய அளவில் வந்து கஞ்சா வச்சுருக்கவங்களாம் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்கிறாரு. இவர் மேலே கஞ்சா வச்சுருந்தாருன்னா அழைச்சிட்டு போங்க, விசாரிங்க. அவர் கஞ்சா குடிக்கிறவரா கஞ்சா விற்றவரான்னு பாருங்கள். ஏன் அப்புறம் நீ அவன் சாதாரண ஒரு குதிரை ஓட்டி பிழைக்கிறவன், அது வந்து அது ஓடுற குதிரை கிடையாது. அது குதிச்சு குதிச்சு நிற்கும், ஒரு இடத்துக்கு போய்ட்டு திரும்ப அதே இடத்துக்கு திரும்ப வர குதிரை. அதை பின்னாடியே ஓடிட்டு போய் பின்னாடியே ஓடியாந்து வந்து 10-5 வாங்கிட்டு கூட்டம் நடத்துகிற, அது வயிற்று பிழப்புக்காக நடத்துகிறவனை கொண்டு போய் அடித்து இவ்வளோ தூரம் அவனை வந்து அவன்கிட்ட போய் இந்த ஈகோவை காட்டுறீங்களா? அது அவன்கிட்ட போய் இவ்வளோ வன்முறையை வெளிப்படுத்துறீங்களா? அது எப்படி அவன் மீது இவ்வளோ வக்கரம்? ஏன்னா கேட்க நாதி இல்லைன்னு அவனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது அவன் புள்ளிங்கோன்றதுனாலையா? சென்னை பாஷையில் சொல்லப்போனால் அவனை பார்த்தா புள்ளிங்கோன்னு இருக்கிறனாலையா? அவனுக்கு மனசாட்சி இல்லையா? அவனுக்கு வந்து மனசு இல்லையா? அவனுக்கு உரிமை இல்லையா? அவனுக்கு கேட்க ஆள் இல்லைன்னு நினச்சிட்ருக்கீங்களா? எவ்வளோ வன்மமான இந்த பாருங்கள், 2001லேருந்து 2018 வரைக்கும் எத்தனை வழக்குகள், 1000க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவாகிருக்கு. ஒருத்தராக தண்டிக்கப்பட்டிருக்காங்களா? இந்த ஜெயராஜ் பென்னிக்ஸ் நீங்கள் சொன்னது மாதிரி கேள்வி தொடக்கத்தில் ஆரம்பித்த மாதிரி பென்னிக்ஸ் இவங்க இந்த வழக்கில் மட்டும்தான் விஸ்வரூபம் எடுத்து பண்ணிச்சு. அப்போ இதே தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய இன்றைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக இருந்தார். அன்னை எவ்வளோ பேசுனீங்க நீங்கள், எவ்வளோ குரல் கொடுத்தீங்க, இது சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னீங்களே. இன்றைக்கி வந்து இதை பற்றி ஏன் வந்து உங்கள் காவல்துறையில் இருக்கிறதுக்கு சரி உடனே நடந்துருச்சுன்னா எங்களுக்கு என்னங்க? முதலமைச்சர் சொல்லி கொடுத்து அடிக்கிறாங்க போலீஸு கிடையாது. அந்த அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கிறதுல உங்களுக்கு என்ன நேர்மை இல்லை? ஏன் அதில் நெஞ்சுரம் இல்லை? அது ஏன் உங்களால் வரமாட்டுது? இந்த கேள்வி எங்களால் கேட்கக்கூடியதாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால், தேசிய மனித உரிமை ஆணையத்தில் பதிவாக இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தண்டனைக்குள்ளானவங்க எத்தனை பேர்? 37 பேர் தான். நம்ம தான் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவாயிருக்கு. ஒருத்தரும் தண்டனைக்கே ஆகலை. 2001லேருந்து 2018 வரைக்கும் 1000 சில்லற பேர் வழக்குகள் பதிவாயிருக்கு. எந்த வழக்குலையும் வந்து தண்டனையே இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு உண்மையை நான் சொல்கிறேன், எல்லாத்த விட தாண்டி காவல் சித்திரவதை மரணங்கள் உத்தரப்பிரதேசத்தில் நடக்குது, மகாராஷ்டிரா தான் முதலிடத்தில் இருக்குது, 2வது இடத்துல வந்து குஜராத் இருக்குது, பீகார் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா அதை விட தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் அந்த காவல்துறை அதிகாரிகள் தவறை செஞ்சுட்டு தப்பிக்க தெரியாமல் மாட்டிக்குவான். வழக்கோட எண்ணிக்கை வந்து சிடி ஃபைலில் வந்துடுது, தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு வந்துடுது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை செஞ்ச தவறை எப்படி அழகாக மறைக்கணுன்றதை அழகாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பண்ணுறதுனால பல வழக்குகளை வந்து பல குற்றங்கள் நடைபெற்ற பிறகும் அது குறித்து எப்போ அதுக்கு உதாரணம் பாருங்கள், இன்னைய வரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எந்த எதிர்கட்சியும் பேசணும்னா அப்புறம் காவல்துறை எப்படி பயப்படுவாங்க? இடதுசாரி சிந்தனை உள்ளவங்க பேசியிருக்கணும், எதிர்கட்சி பேசியிருக்கணும். கவர்னருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு துடிக்கிறாங்க, சட்டமன்றத்தை விட்டு வெளியேறாங்களே. இதே காவல் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு தான், இது குறித்து வெளில வர்றதுக்கு உங்களுக்கு ஏன் திராணி இல்லை? ஏன் நீங்கள் செஞ்ச ஊழல்லாம் வழக்கு போட்டுருவாங்கன்னா பிடிக்க வர்றது அந்த போலீஸ் தான் வரும்னு யோசிக்கிறீங்களா? ஏன் எடப்பாடிக்கு இது தெரியாதா? ஓபிஎஸ்க்கு இது தெரியாதா? ஏன் பேசலை? பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் பேசலை? ஏன் கூட்டணி கட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில் இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகள் வந்து இது மாதிரி நேரத்தில் பேசணும்னா அப்புறம் என்ன அர்த்தம்? இடித்துறைப்பாரில் ஏமாறா மன்னன் கெடுப்பார் இல்லாமல் கெடுவான்னு தான் வள்ளுவன் சொல்லியிருக்காங்க. நீங்கள் சுட்டி காட்டணுமா இல்லையா? சுட்டி காட்டணுமா இல்லையா? விடுதலை சிறுத்தைகள் உட்பட யாருமே பேசலை. இன்றைக்கி ஒரு குற்றம் நடக்குது, இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற கோடாவாக இருக்கக்கூடிய அது சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு செல்வ பெருந்தகை அவர்கள் முதல்வர் அவர்கள் புத்தருக்கு சமமானவர்கள் பேசுகிறார். உத்தருக்கு சமமான மனித உரிமையை காற்றில் பறந்து கொண்டிருப்பது பற்றி 110 விதியின் கீழேயோ அல்லது சட்டமன்றத்திலேயோ தன்னுடைய போலீஸ் மானிய கோரிக்கைகளையோ விவாதிப்பதற்கோ அல்லது கருத்து சொல்வதற்கோ துணிச்சல் இல்லாத அல்லது அதற்கான நெஞ்சுரம் இல்லாத அல்லது அதற்கான நேர்மையான நேர்கொண்ட பார்வை இல்லாத அல்லது அது குறித்து இரக்கம் இல்லாத நிர்வாக திறன் இல்லையான்னு கேட்குறேன். அப்படி இருக்கு அந்த கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய நீங்கள் இவரை பஞ்சசீல கொள்கையில் முக்கியமானது எது? அந்த மனித உரிமையை பாதுகாக்கக்கூடிய பண்பு இல்லாத ஒரு அரசுடைய தலைமை குறித்து நீங்கள் புத்தருக்கு சமமாக இன்றைக்கி பேசுகிறீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? இப்படி தான் போயிட்டுருக்கு. அப்போ எதிர்கட்சி வரிசையில் இருந்து பேச வேண்டியவங்க பேசணும், அல்லது கூட்டணியாக இருந்தாலும் கூட அவர்கள் சொல்ல வேண்டிய தகவலை சொல்லணும். அதுதான் ஜனநாயகம், அதுதான் மரபு, அதுதான் நீதி, அதுதான் நேர்மை. ஆனால் இங்கே ஒரு குடிசை பகுதியில் வாழக்கூடிய பட்டியலின சமூகமோ அல்லது ஒடுக்கப்பட்ட சாதாரண பாட்டாளி சமூகமோ உழைக்கக்கூடியவர்கள் இருக்கிற பகுதியில் அவங்கள குண்டாந்தடியோட போலீஸ் போய் அட்ராசிட்டி பண்ணி அதை வந்து நீக்கிறாங்க, அப்புறப்படுத்துகிறாங்கன்னா அந்த அப்புறப்படுத்துறதுக்காக எதிர்கட்சியாக இருக்கிறப்ப மட்டும் நீங்கள் இப்போ எந்தெந்த கட்சிலாம் பேசுனுச்சோ அதே இன்றைக்கு திமுகவோட ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப ஒரு கட்சி வாய் திறக்க இல்லையே. அப்புறம் என்ன பெரியாரிஸ்ட்டு, அப்புறம் என்ன மார்க்சிஸ்ட்டு, அப்புறம் என்ன அம்பேத்கரிஸ்ட்டு? மோடி அம்பேத்கரோடு ஒப்பிட்டதுக்காக இளையராஜாவை இவ்வளவு பேசுகிறீங்களே. புத்தரோட ஸ்டாலின் திரும்ப தமிழக முதல்வர் ஸ்டாலினை ஒப்பிட்டு பேசுகிறேன் என்னால் எப்படி ஒத்துக்க முடியும்? எப்படி ஒத்துக்க முடியும்? அப்போ உங்களோட ஆதாயம் கருது நீங்கள் எதை வேணாலும் செய்வீங்களா? உங்களுக்கு வருமானம் வருது அல்லது உங்களுக்கு வந்து முதல்வருடைய கடற்கண் பார்வை தேவை, உங்களுக்கு சில விஷயங்களில் உங்களுக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கலாம், ஸ்கிராப் கிடைக்கலாம், ஏதோ கிடைக்கலான்றதுக்காக நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் பேசுகிறீங்கன்னா என்ன அர்த்தது? இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் அவருடைய உடல் வந்து புதைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகும்போதும் சரி, உடற்கூறாவின் போதும் சரி, நூற்றுக்கணக்கான போலீஸார் வந்து இருந்து இந்த செய்திகளை வெளியில் வராமல் பார்த்துக்கிறாங்க. இப்போது இன்றைக்கி நமக்கு கிடைச்ச ஒரு லாஸ்ட் அப்டேட் என்னென்னா, நியூஸ் மினிட் செய்தியாளர் இதை பிரேக் பண்ணியிருக்கிறாரு. 1 லட்சம் ரூபாய் அந்த இறந்த விக்னேஷ் குடும்பத்திற்கு வந்து போலீஸ் கொடுத்துருக்குறாங்க, வெளியே வந்து சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்டைரக்டாக இந்த வேலையை வந்து செஞ்சுருக்கிறாங்க. நான் இன்னொரு விஷயம், அன்றைக்கே 10,000 பணம் கொடுத்ததாக நான் கேள்விப்பட்டேன், 10,000 பணம் கொடுத்ததாக கேள்விப்பட்டேன். இப்போ அதுக்கப்புறம் 1 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த இழப்பீட்டை காசை கொடுத்து நீங்கள் வந்து மடைமாற்றுவதற்கும் நீதி நியாயங்களை மூடி மறைப்பதற்குமாக கொடுக்குற துணில இருக்குது. நீங்கள் எப்படி கொடுக்கணும்? சட்டபூர்வமாக கொடுங்க. பெண்ணி வழக்குக்கு போய் கொடுத்தீங்களே, எடப்பாடி அரசு கொடுத்துச்சு. நீங்கள் எதிர்கட்சியாக இருந்த முதல்வருடைய குடும்பத்தை சார்ந்த திருமதி கனிமொழி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் நேராக போய் 10 லட்சம் கொடுத்தாங்களே, உதயநிதி போனார்ல. இப்போ எதிர்கட்சியாக இருக்கிறப்போ ஒரு இது, இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறப்போ ஒன்று, அல்லது அந்த சமூகம் வந்து கேள்வி கேட்கணுன்றதுக்காக இந்த சமூகம் கேள்வி கேட்காதுன்னு நினச்சி பண்ணுறீங்களா? அது இப்போ வணிகர் சமூகமாக மாறிடுச்சு, பெரும் சமூகமாக மாறிடுச்சு. அவங்களுடைய வாக்கு வங்கி உங்களுக்கு முக்கியன்றதுனால பார்க்குறீங்க. இந்த வாக்கு பட்டியல் சமூகத்துக்காக பேசுகிறதுக்கு சரியான தலைவர்களில் இருக்கிற தலைவர்கள் நீங்கள் ஏமாற்றலான்றதுக்காக நீங்கள் பண்ணுறீங்களா? இப்போ நீங்கள் அப்படி ஒரு பார்வை வைக்கிறீங்களா? 1 லட்ச ரூபா நீ 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு இருக்கிற நியாயமாக என்ன பண்ணணும்? அரசு வெளியிட்டோம், சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்குல்ல, அரசு வெளியிடுங்க, குற்றச்சாட்டு வந்துருக்குல்ல, குற்றச்சாட்டு கொடுத்து விவாதிக்கிறீங்களே. ஏங்க இந்த குற்றச்சாட்டு கொடுத்து ஏங்க எதிர்கட்சியில் ஒருத்தர் பேச வாய் இல்லையா? பாஜக 4 பேர் இருக்காங்க, பாஜகவுக்கு கவர்னர் மேலே கொடியை தூக்கி விட்டாச்சுட்டாங்க, தண்ணி பாட்டில் தூக்கி விட்டாச்சுட்டாங்க, கல்லை தூக்கி விட்டாச்சுட்டாங்க, கொலைகாரன் திட்டினாங்க, மட்டும் 124 போடுன்னு பேசுகிறீங்களே. இது லாக்அப் டெத்து தானே நடந்திருக்குது, தமிழ்நாட்டு காவல்துறை வந்து திரு ஸ்டாலின் முதலமைச்சர்கிட்ட தானே இருக்குது அப்படின்னு குற்றச்சாட்டு வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போச்சுன்னு பேசுறதுக்கு வாய் இல்லையா? ஏன் காவல்துறை நான் மட்டும் ஒரு அணுகுமுறை, போராளிகள்னால் வேறு அணுகுமுறையா? இப்போ இந்த மாதிரியான வழக்குகள் கடந்த கால ஆட்சியில் வந்து ஜெயராஜ் பெனிக்ஸ் அந்த மரணத்தை வந்து பார்த்தோம், அந்த காவல் சித்திரவதை மரணத்தை. அதற்கு பிறகு இந்த ஆட்சி அமைந்த பின்னாடியும் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து நடக்குது. இதில் பெரும்பாலான சம்பவங்கள் என்னென்னா, ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு நீங்களும் அதை பார்த்துருக்க வாய்ப்பு உண்டு, முதுகுளத்தூரை சார்ந்த மாணவர் மணிகண்டன் அவரும் வந்து ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸாரால் பிடிக்கப்படுகிறார். இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி இரவு விக்னேஷ் அவரும் வந்து பிடிக்கப்படுறார். எல்லாமே ஒரே பேட்டர்னாக இருக்குது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகிறாங்க, இல்லைன்னா வந்து மருத்துவமனை செல்லும் வழியில் இறந்தார், இல்லைன்னா வீட்டுக்கு போனவோடு இறந்தார். அதாவது காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரோந்து பணின்ற பேரில் இப்போ வீக்லி ஒன்ஸ் வந்து வெஹிக்கிள் செக்கப்னு வைப்பாங்க. அது ஏன் வெஹிக்கிள் செக்கப் வைக்கிறாங்கன்னா அது வந்து குற்றம் தடுப்பதற்காக. ஆனால் எல்லா வெஹிக்கிள் செக்கப்பும் எதுக்கு நடக்குதுன்னா மாமூல் வாங்கிறது, காசை வாங்கிட்டு விட்றதுக்கு தான். உண்மையான குற்றவாளி போயிடுவான். இந்த அப்ராணி இருப்பான் பாருங்க, அவனை நிற்க வச்சு அவனை போட்டுட்டு சாவடி ஒரு எழுதி சீட்டை கையில் கொடுத்து அமுச்சு விட்டுலாம். இல்லை அவன்கிட்ட எது இல்லையோ அதை குறிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து மெமோவை போட்டுவிட்டு அல்லது அதுக்கான ரசீதை போட்டு நீங்கள் அமுச்சு விட்டுட்டா, இப்போல்லாம் வண்டி நம்பரை எடுத்துக்கிட்டு அவன் தான் வண்டி ஓனர் தெரிஞ்சால் நீங்கள் இணைச்சிட்டா போதும், இணைஞ்சிரும். அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. ஏன் இப்போ உதாரணம், நீங்கள் D1 போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் போய் அந்த நம்ம சேப்பாக்கத்தில் போய் வண்டியை நிறுத்துறீங்கன்னு வச்சுங்க. உங்கள் இரு சக்கர வாகனத்தையோ நான்கு சக்கர வாகனத்தையோ நிறுத்துறீங்கன்னா அந்த நான்கு சக்கர வாகனத்தை ஒரு டோ பண்ணி எடுத்துகிட்டு போடுவாங்க. எடுத்துகிட்டு போயிட்டால் ஒரு வழக்கு போடுவாங்க. அந்த வழக்கு போட்டால் ₹500 ஃபைன்னு போடும். வண்டி எடுத்துகிட்டு போனோடனே உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். யார் வண்டி ஓனரோ, நீங்கள் வண்டி ஓசியில் வாங்கிட்டு வந்தாலும் வண்டி ஓனருக்கு போடும். உங்களுக்கு அடிப்பான், கரியாளன் என்ன எங்கே நிற்கிறீங்க, ஏன் என்னாச்சு, என்ன சேப்பாக்கத்தில் நிற்கிறீங்களா? ஆமாங்க, ஏன் அங்கே தான் வந்துட்டு கிளம்ப போகிறேன். எங்கே கிளம்ப போகிறேன்? எனக்கு வந்து வண்டியில் வந்து ஃபைன் போட்டதா ₹500 போட்டு வந்திருக்குது அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்குற அளவுக்கு டெக்னாலஜியும் தொடர்பும் எல்லாம் இருக்கிறப்ப நீ கையிலே போட்டு அனுப்ப வேண்டியதானே. அவருடைய குடும்பத்தாருக்கு கூட வந்து இந்த சம்பவத்தில் சொல்லப்படாமல் இருந்திருக்குது. இல்லை, நான் இது முதல்ல சொல்கிறேன். இந்த இதுக்காக சொன்னால் இந்த அளவுக்கு இப்படி தான் இருக்கிறாங்கன்னா ரோந்து பணியில் இருக்கக்கூடியவங்களுடைய வேலை என்ன? கண்காணிக்கிறது, சந்தேகப்பட்டால் விசாரிக்கிறது. விசாரணையில் வந்து உங்களுடைய விசாரணையில் சந்தேகப்படும்படியாக இருந்தால் நீங்கள் அதுக்காக அடிக்க சொல்லியிருக்கா, துன்புறுத்த சொல்லியிருக்கா, ஹெல்மெட் எடுத்து ஓங்கி அடிக்க சொல்லியிருக்குதா, லத்தி குச்சி எடுத்து வாயில் விடுறதுக்கும் அழைச்சிட்டு போய் கைவிங்க அடிக்கிறதுக்கா? கும்பகோணம் சாய்மூலை காவல் நிலையத்தில் 3 மாதத்துக்கு முன்னாடி ஜனவரி மாதம் பொங்கல் கழித்து பொங்கலுக்கு பிறகு தை மாதத்தில் ஹரியரன் ஒரு பையன் இந்த பெரிய விக்கிரவாண்டிலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் போடுற பெரிய நிறுவனத்தினுடைய காரும் இவன் வந்து இந்த ஹரியரன் வந்து ஒரு 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 சிற்றுந்தில் அந்த மினி பஸ்ஸில் வந்து டிரைவராக இருக்கலாம். இந்த மினி பஸ்ஸும் அந்த கம்பெனியுடைய வண்டியும் வந்து வண்டி டிரைவருக்கும் வண்டி கிட்டக்கிட்ட வந்துட்டு மோதல் வர மாதிரி, ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி ஒரு சூழல் சத்தம். இவன் அவன் வாக்குவாதம் பண்ணிக்கிறான். வாக்குவாதம் பண்ணவன் வந்து இவன் சாதாரண ஒரு மினி பஸ்ஸுடைய டிரைவர், பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவன், சாய்மலை பக்கம் ஒரு கிராமத்தை சேர்ந்தவர், மணப்படையூர்ன்ற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். இந்த ஹரியரனை என்ன பண்ணுறாரு, அந்த பட்டேல் கம்பெனி, எந்த கம்பெனி பட்டேல் கம்பெனி கேள்விப்பட்டீங்களா, பெரிய கம்பெனி, அந்த பட்டேல் கம்பெனியோட கார் டிரைவர் அவன் போய் என்ன பண்ணுறான், இந்த வாக்குவாதம் ஆனதுக்காக போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். பட்டேல் கம்பெனிக்காரன் டிரைவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். இதுக்கு போலீஸ் என்ன செய்யணும், உண்மை இருக்கா இல்லையா என்ன நடந்துச்சு சார், இந்த புகாரை வாங்கிட்டு ஒரு CSR போடணும். CSR போட்டுட்டு சம்மந்தப்பட்ட அந்த ஹரியரன் மேலே கொடுத்த புகாருக்கு அடிப்படையில் ஹரியரனை போய் கூப்பிட்டு வரணும். கூப்பிட்டு வந்த பிறகு இந்த சம்பவம் நடந்த இடத்துல ஃபுட்டேஜ் இது இருக்கான்னு பார்க்கணும். அதில் இருக்க இல்லை அடித்தாங்க போனாங்கன்றதுக்காக விசாரிக்கணும். இல்லை திட்டினாங்கன்னா என்ன செக்ஷன் வருதோ அது மேட் அவுட் ஆனிச்சுன்னா விசாரிச்சுட்டு உண்மைன்னா வழக்க போட்டு அவன் ரிமாண்ட் பண்ணு, அவ்வளோதானே. இந்த பட்டேல் கம்பெனிக்காரையான புகார் கொடுத்தவன் யார், மிகப்பெரிய இந்தியாவினுடைய பெருநிறுவன குழுமத்தில் ஒன்று பட்டேல் நிறுவனம். அதனோட டிரைவர் கொடுத்தா ஆய்வாளருக்கு சும்மா இருக்க முடியுமா, பறக்குவாங்கள. நேராக போய் அந்த பையனை அடித்து வீட்டுக்குள்ளே பூந்து அந்த சித்திரவதை செஞ்சு அடித்து இழுத்துட்டு வந்து அவனை ரிமாண்ட் பண்ணுறாங்க. இந்த கை முழுக்க வீங்கி உப்பி போயிடுச்சு. உப்பி போன கை வீங்கி போன பையனுக்கு அந்த வலி நிவாரணியை வாங்கிட்டு வந்து தேக்க சொல்லி அதுக்கு மேலே திரும்ப அடிச்சிருக்காங்க. இந்த கை நஞ்சு போயிடுச்சு. நஞ்சு போன பையனை ரிமாண்டுக்கு போடுறான். ரிமாண்டுக்கு போன இடத்துல உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அதுக்கப்புறம் பிணையில் எடுக்கிறாங்க. பிணையில் வந்த பையனுக்கு இப்போ திரும்ப ரத்தவாந்தி எடுக்கிறான். தொடர்ந்து உடம்பு சரியில்லை. அவனுக்கு வேறு நோய் இருந்ததா இப்போ சொல்கிறாங்க, அது இருக்கட்டும். ஆனால் அடித்து இழுத்துட்டு போய் அவனை சித்திரவதை பண்ணி அவனை கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணல. கடைசியில் உள்ளேருந்து வெளில வந்து செத்து போயிட்டான். 1 மாதம் அங்கே கிட்டத்தட்ட தஞ்சாவூர் மருத்துவமனை, கும்பகோணம் மருத்துவமனை, சென்னை மருத்துவமனையிலேருந்து ஸ்டாண்டில் வச்சு கொண்டு போனாங்க, ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் வச்சு. இப்போ அந்த மக்கள் வந்து போலீஸ் அடித்ததுனால தான் இந்த பையனுடைய மரணத்துக்கு காரணம்னு சொன்னதுனால இப்போ பிரேத பரிசோதனைலாம் பண்ணி போராட்டம் பண்ணி 8 மணி நேரம் சாலை மறியல் பண்ணி நடந்துச்சு. என்ன ஒரு நாள் சஸ்பெண்ட் பண்ணாங்க, சஸ்பெண்ட் பண்ணல, வேறு ஸ்டேஷனுக்கு காத்திருப்பு பட்டியல் வச்சுருந்தாங்க 1 நாள். இதுதான் தண்டனையா? அந்த பையனின் இந்த மரணத்துக்கு வந்து இவங்க அடித்ததுனால சாவலன்னு வச்சுக்க, ஏற்படுத்தின காயத்தினால் அவன் மரணிக்கலை, அப்படியாவே இருக்கட்டும். உங்கள் வாதம் அப்படி அடிக்கலாமா? குற்றீரும் கொலையரும் போகிற மாதிரி அடித்து கொண்டிருக்காங்க. இதை விட இன்னொரு செய்தியை சொல்கிறேன். சிலம்பரசன் ஒரு பையன், குறவர் சமூகத்தை சேர்ந்தவன், கொஞ்சம் முற்போக்கு சார் சிந்தனை உள்ளவன். அந்த பையன் குளத்துக்குள்ளே வச்சு தண்ணிக்குள்ளே முழுக்கி அடித்து கொண்டுட்டாங்க. ஒரு வருஷம் ஆச்சு. 1ஆம் ஆண்டு நினைவு நாள் வருது. நினைவு நாளுக்காக அவனுடைய சக தோழர்கள் காவல் சித்திரவதையால் போலீஸால் தான் செத்தா இந்த பையன் அப்படின்றதுக்கான அந்த நாளை வந்து அதை கண்டனம் தெரிவித்து அதே நேரத்தில் ஒரு விழிப்புணர்வு கருத்தரங்கு நடத்துகிறாங்க. அந்த கருத்தரங்கை நடத்தக்கூடாதுக்காக கருத்தரங்கு நடத்தின பேர் அத்தனை வழி வழக்கு. கருத்து ரீதியாக கருத்து சொல்லக்கூடாதா? நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு கருத்து சொன்னால் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி கூட்டு வந்து அடித்து ரிமாண்ட் பண்ணுவீங்களா? ஹைகோர்ட்டு நீதிபதி இப்படி சொன்னால் நீங்கள் ரிமாண்ட் பண்ணுவீங்களா? மனித உரிமை ஆணையத்தை சேர்ந்த ஆணையர் இப்படி வந்து தவறு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த போலீஸ் வந்து அடித்து இழுத்துட்டு போவீங்களா? அப்போ என்ன அர்த்தம்? அந்த இதில் யார் மனித தோழர் தியாகோடைய அந்த அந்த அமைப்பினுடைய பொதுச் செயலாக இருக்கக்கூடிய பாரதி, அவர் அந்த தோழர் மாசிலாமணி, இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 7, 8, 9 பேர், ஒரு வக்கீல் தம்பி ஜெயபாணி உட்பட 9 பேர் கைது. இப்போ நான் சொல்கிறேன், இந்த வழக்கெல்லாம் எங்கள் விசாரணைக்கு வந்திருக்கா? பீப்புள் வாட்சிங் சென்டர் மனித மக்கள் கண்காணிப்பு வந்து வழக்காக போட்டு நீதிமன்றத்தில் இருக்குது. அவ்வளோதான். எத்தனை வழக்கில் தீர்ப்பு கிடச்சிருக்கு? நான் என்ன சொல்கிறேன், ஒரு கைதாகிறோம். இப்போ விக்னேஷ் படம் இதுலையே அடித்து நீங்கள் இழுத்துட்டு போகிறீங்க, ரிமாண்ட் பண்ண போகிறீங்க சுரேஷை. சுரேஷை ரிமாண்ட் பண்ணுறப்ப கைது நம்புனான்னு ஒன்று இருக்கும். அந்த கைது நம்பினாலே எப்போ கைது பண்ணணும், எத்தனை மணிக்கு அரெஸ்ட் பண்ணணும், இந்த தகவலை யாருக்கு சொன்னோன்ற தகவலை சொல்லி அவர்கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுக்கணும். ஆமாம், விக்னேஷ் சுரேஷ் 2 பேருக்குமே அப்படி செய்யப்படணும். ஏன் செய்யலை? நான் என்ன கேட்க பாருங்க, ஜுடிஷியல் ரொம்ப முக்கியம். இதுங்க இந்த கஸ்டோடியல் டெத்து நடக்கிறதுக்கும் காவல் நிலையத்தில் நடக்கக்கூடிய சித்திரவதைக்கும் வானளாவிய அதிகாரத்தோடு இருக்கக்கூடிய திமிர் இன்றைக்கு இந்த காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு முழு பொறுப்பு நீதித்துறை தான். நீதிமன்றத்தில் ஜுடிஷியலில் இருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட்டுகிட்ட இது குறித்து விழிப்புணர்வு இல்லாதது காவல்துறை அதிகாரி கொண்டு வந்து காமிச்சா, இப்போ நான் சொல்கிறேன் ஹரிஹரன் வழக்கில் அவன் அப்பயே அடிபட்டதை நிற்க முடியாமல் நிற்கிறான். மேஜிஸ்ட்ரேட் எப்படி எழுதுறாருங்களா, இப்போலாம் உன் பேருண்ணா, அப்பா பேருண்ணா, வயசு என்ன, காயம் இருக்கா, ஆ ரிமாண்ட். அப்படியா ரிமாண்ட் எழுதணும்? ரிமாண்ட் எப்படி எழுதணும்? என்னப்பா நேரம் நிற்கல, நேரம் நின்று என் உடம்புல காயமாக இருக்காங்கவா, நட என்ன நொன்றாங்கவா, போலீஸுக்கு கொடுக்குவா, ஏன் நொன்றான், டாக்டர் அனுப்பிச்சு விடு, டாக்டர் போய் சர்டிஃபிகேட் வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். இங்கேவா உன்னை அடித்தாங்களா போலீஸு சொல்ல மறுக்கிறான்னா காயத்துக்கு என்னவோ போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு சொல்லணும். இவன் இந்த ஸ்டேஜில் ரிமாண்ட் பண்ணுறேன்றதை ரெக்கார்ட் பண்ணணும், அவன் சொன்னதை ரெக்கார்ட் பண்ணணும். அவன் சொல்ல மறுக்கிறான், பயப்படுறான், காவல்துறை அதிகாரிகளுடைய மிரட்டலுக்கு உருட்டலுக்கு பயந்து அவன் சொல்லாமல் இருந்தால் தனக்கு மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கக்கூடிய நீதித்துறையில் இருக்கிறவனுக்கு மனசுக்குள்ளே ஐயம் ஏற்பட்டால் உடனே மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போக சொல்லி அங்கே போய் சான்று வாங்கிட்டு வா, அவனுக்கு உடம்பு சொல்லலாம், அங்கே போய் அட்மிஷன் போடுன்னு சொல்லி மெமோ போட்டு அனுப்பணும். எந்த மேஜிஸ்ட்ரேட் செய்கிறாங்க? காவல்துறை சொல்கிறது தானே செய்கிறாங்க. இவன் திருடன்னு காவல்துறை சொன்னால் திருடன்னு அப்படியே ஒத்துக்கிறதுக்கு தான் நீதித்துறையா? அதுக்கு ஒரு ஜுடிஷியலில் மேஜிஸ்ட்ரேட்டா நீதிபதியா? காவல்துறை சொல்கிறத அலசி ஆராய்ந்து திராசு போட்டு பார்க்க தானே உன் வேலை. அதுதானே பெண்ணி வழக்கில் நடந்துச்சு, தந்தை மகன் வழக்கிலேயே தானே. மேஜிஸ்ட்ரேட் வந்து ஒழுங்காக வந்து விசாரிச்சிருந்தா இந்த வழக்கு இப்படி போயிருக்குமா? பெரும்பாலான வழக்கில் நீங்கள் சொல்கிற இதுதான் வந்து ஒரு யதார்த்தமாக இருக்குது. நீதிபதி முன்னாடி போய் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிறுத்துகிறாங்க, அவர் காயம்பட்டதையோ மற்ற விஷயங்களையோ வந்து கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை, ரிமாண்டு கொடுத்துட்றது இல்லை. இதனால தான் இது நடக்குது. இன்னொரு புறம் என்னென்னா, இப்படி செய்தார்கள் இது நிரூபிக்கப்பட்டாலும், இப்போ ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்கு தான் வந்து ஒரு பெரிய இதோட போகுது. இப்போ மற்ற பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடைநீக்கம் காவலரா, இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி காத்திருப்போர் பட்டியல் அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன சின்ன நடவடிக்கை. தண்டனைன்றது 2% கூட மேலே கிடையாது. இந்தியா முழுமைக்கும், நான் தமிழ்நாடு விட்டுறேன், இந்தியா முழுமைக்கும் காவல்துறை சக ஊழியனை காப்பாற்றுறதுல காவல்துறைக்கு நிகரானது எந்த துறையும் கிடையாது. அவன் வந்து அதிகபட்சம் ஒரு டிரான்ஸ்ஃபர், அதை விட அதிகபட்சம் போனால் முதல்ல காத்திருப்பு பட்டியல், ஒரு டிரான்ஸ்ஃபரு, காத்திருப்பு. அதை விட ரொம்ப சென்சிட்டிவாக இருந்துச்சுன்னா ஒரு சஸ்பெண்ட் உத்தரவு, ஒரு 2 வாரம் 3 வாரம் தான் அதிகபட்சம், அதுக்கப்புறம் போயிடுவான். அந்த மெமோவுக்கு நீங்கள் வந்து ப்ரொமோஷன் போகக்கூடாது. ஆனால் திரும்ப அந்த ப்ரொமோஷன் இப்போ உதவியாளர்கள்லாம் ஆய்வாளர் ஆகிறப்போ, ஆய்வாளர் உதவி காவல் கண்காணிப்பாளர் ஆகிறப்ப அந்த நேரத்தில் போய் எல்லா பேப்பரையும் சரி பண்ணிட்டு வந்துடுவாங்க. அப்போ என்ன தண்டனை இது? துறை ரீதியான நடவடிக்கை என்ன நடவடிக்கைன்ற துறை ரீதியான நடவடிக்கை எடுத்தால் நடவடிக்கை எல்லாத்தையும் அழிச்சிடுறதா நீங்கள்? அப்போ தவறு செஞ்சவன் 2 வருஷம் கழித்து அவன் அதை கிளியர் பண்ணிக்கிட்டு மேலே போனால் தானே, அதுக்கான பனிஷ்மெண்ட்டோட போனால் தானே அவன் அடுத்த தப்பை செய்ய மாட்டான். அல்லது அவனை பார்த்து வேறு எந்த அதிகாரம் செய்ய மாட்டாங்க. மேஜிஸ்ட்ரேட்டு காவல்துறை இவங்களுடைய இந்த மாதிரி வழக்குகள் மட்டும் மேஜிஸ்ட்ரேட்லாம் உண்மையிலேயே நீதி ஒரு சரியான நீதிபதி அப்படின்னா குற்றவாளியை பார்க்கக்கூடாது. உண்மைதான். குற்றவாளியை பார்த்த உடனே இவங்க குற்றம் செஞ்சுருப்பானோன்னு தேவணுன்றதுக்காக தான் குற்றவாளியை பார்க்காம தண்டனை எழுத சொன்னாங்க, விசாரிக்க சொன்னாங்க. ஆனால் அவன் அடிபட்டு காயத்தோடு இருக்கானா, காயப்பாடு இல்லை இருக்கானா, ரத்தம் வலியுதா, மூக்கில் ரத்தம் வலியுதா, காதில் ரத்தம் வலியுதா, அவன் என்ன நிலைமையில் வந்திருக்கான்னு கூட பார்க்காம நீங்கள் எழுதுனீங்கன்னா அது முழுக்க முழுக்க நீதித்துறைக்கான அழகு கிடையாது. நீதித்துறையை சேர்ந்த இன்னும் சொல்லப்போனால் பிளாக் பேந்தர்ஸ் என்று சொல்லக்கூடிய கருஞ்சிறுத்துகள் அமைப்பு கைது செய்த காஷ்மீர் அமைப்பில் அது அதில் கைது செய்யப்பட்டு விலங்கிட்டு அழைச்சிட்டு போகிறதுக்காக வழக்கு போட்டாங்க. அதில் ஒரு கைதியை நீங்கள் எப்போ கைது பண்ணணும், எப்போ விலங்கிடணும், எப்போ விலங்கிடக்கூடாது, எந்தெந்த வழக்குகளை எப்படி விசாரிக்கணும், பெண்களை எந்த நேரத்தில் விசாரிக்கக்கூடாது, அழைச்சிட்டு வரக்கூடாது, தேவைப்பட்ட 65 வயசுக்கு மேலே இருக்கவங்களை அழைச்சிடக்கூடாது, அப்படி அழைச்சிட்டு வந்தால் சம்மன் போட்டு அழைச்சிட்டு வரணும், நேரம் கொடுத்து அவகாசம் கொடுத்து அழைச்சிட்டு வரணும், இதெல்லாம் இருக்குது. யாருமே பின்பற்றது கிடையாது. நீங்கள் கைது பண்ண பிறகு கைது பண்ணவங்களுக்குடைய இதை 1 மணி நேரத்தில் கொண்டு போய் நீதிமன்றத்தில் கொடுக்கணும். இப்போ என்ன சொல்கிறாங்க, முதல் ஒரு வழக்கு ஒரு ஸ்டேஷனில் பேசுகிறேன் சார், நீங்கள் கோச்சிக்காங்க 1 மாதம் நான் சொன்னேன் 1 மாதம் ஆயிடுச்சுங்க, 1 மாதம் ஆனாங்க நாளைக்கு பிடிச்சிக்கிட்டே ஃபேர் போடுவோங்க. ம், அப்போ தப்பு தானே அது? இது தப்புங்க. அது நீ ஏன்னா எஃப்ஐஆர் போட்டுட்டா ஏன் அரெஸ்ட் பண்ணணும்னு மேலே கேட்பான். அப்போ எஃப்ஐஆர் போடாமல் பிடிச்சிக்கிட்டு அரெஸ்ட் போடுறேன்னு இப்போ இதுவே எவ்வளோ சட்டத்துக்கு புறம்பானது, எவ்வளோ மோசமான நடவடிக்கை. நீ ஒரு புகார் வந்தால் புகாருக்கு சிஎஸ்ஆர் வாங்கி கொடுத்துட்டு உடனே தேவை அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எஃப்ஐஆர் போடுங்க. அது அப்படி இல்லைன்னா எஃப்ஐஆர் போட்ட பிறகு விசாரிங்க, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் நீ தான் விசாரிச்சுட்டு பண்ணுங்கள். இது மாதிரி பண்ணுறது ஒரு ஏகப்பட்ட தரவுகள் என்கிட்ட இருக்குது. இந்த பாருங்கள், கிட்டத்தட்ட 2011 2018 வரை கிட்டத்தட்ட ஒரு காவல்துறை அதிகாரி கூட 2018 பெண்ணி வழக்கை தவிர, இந்த தந்தை மகன் வழக்கை தவிர, அதுக்கு முன்னாடி 19 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு வழக்கில் கூட ஒரு காவல்துறை அதிகாரிகள் கூட கைது செய்யப்படவில்லை. ஆட்சி இப்போ கடந்த ஆட்சியின் போது நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி தான் ரொம்ப தீவிரமாக திமுக மனித உரிமைகளுக்காக குரல் கொடுத்தாங்க, எதிர்த்து போராடினாங்க. ஆனால் இப்படி ஒரு சம்பவம் வெளியே வராமல் கூட செய்தியாகவே பதிவாகாத நிலையில தானே இருக்குது. இதுக்கான ஒரு கவனமே இல்லை. ரொம்ப நான் எதிர்கட்சி நினச்சி வேதனைப்படுறதா இல்லை ஆளுங்கட்சியோட கூட்டணி என்ற போது எதுக்கெல்லாம் நீங்கள் இதெல்லாம் சுட்டி காட்டணும்னு மோடிக்கு பிரச்சனையோ இல்லை இந்துத்துவ சனாதனத்துக்கு எதிர்ப்பான வர பிரச்சனையோ எந்த அளவுக்கு குரல் கொடுக்குறோமோ அதை விட முக்கியமானது இது. ஏன்னா நாளைக்கு உங்கள் கழுத்தில் இருக்க போகிற சுருக்கு, உங்களுக்கு இடரப்படுற போடுற ஒரு தடை, இதில் நீங்கள் தெளிவாக இல்லைன்னா நாளைக்கு நீங்கள் எதையுமே செய்ய முடியாது. போராளிகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு தான் இந்த பிரச்சனை வரும். கேள்வி கேட்குற இடத்துல இன்றைக்கி இருக்கிற ஆட்சி நாளைக்கு மாறிட்டுனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ இன்றைக்கி நான் கண்டித்தா தான் எனக்கு பாதுகாப்பு, சுயநலத்தோடு சொல்லப்போனால் எனக்கு இது பாதுகாப்பு. நான் இன்றைக்கி இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன்னா இது சமுதாயத்துக்காக பாதிக்கப்பட்டவனுக்காக மட்டும் இல்லை, எனக்கு சேர்த்தான் பேசுகிறேன். ஜெய் பீம் படத்தை பார்த்துட்டு முதல்வர் ரொம்ப எனக்கு கண்ணீரே வந்துருச்சு அப்படின்ற அளவுக்கு உருக்கமாக அன்னைக்கு அறிக்கைகள் வெளில வந்துச்சு. ஆனால் இப்படியான சம்பவங்கள் தொடர்ந்து நடக்குது. அவருடைய கட்டுப்பாட்டில் தானே காவல்துறை இருக்குது. அதாவதுங்க, தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜெய்பீம் படம் பார்த்த பிறகு ஏற்பட்ட ஒரு மாற்றத்தினால் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார். அது வரவேற்கிறோம், அது நமக்கு எந்தவித மாற்று கருத்து இல்லை. உச்சி முகர்ந்து நாங்கள் அவரை வாழ்த்தி வரவேற்கிறோம். பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருக்காரு. உதாரணமாக பழங்குடியின மக்களுக்காக இந்த பூம்பு மாட்டுக்கார மக்கள், குறவர் மன மக்கள், இவங்களுக்கெல்லாம் காட்டு நாயக்கன் மக்கள், இவங்களுக்கெல்லாம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் சான்றிதழ் தரலன்றதுக்காக நீதிமன்றம் வரைக்கும் போராடி இருக்கோம். எத்தனை போராட்டம் நடத்தியிருக்கோம். அப்போ அந்த போராட்டத்துக்கு பிறகு கிடைக்காத ஒரு விஷயத்தை அது ஆந்திரபாலஜி டிபார்ட்மெண்ட்டில் போய் இருந்து இப்படி தயங்கி 1 10 வரும், முக்கியமானது வரும். சில பேருக்கு எவிடன்ஸே இருக்காது. ஏன்னா அவங்க வீட்டில் முன்னோர்கள் யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க, அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க, மைக்ரேஷன் ஆகியிருப்பாங்க. கள்ளக்குறிச்சிலேருந்து விழுப்புரம் வந்திருப்பாங்க. அப்போ கள்ளக்குறிச்சி மலை சார்ந்த இடம், விழுப்புரம் அந்த இடத்துல இருக்காது. அப்போ இங்கே நீ ஏன் வந்த, எதுக்கு வந்த, இந்த ஆடியோ ரேடியோ ஸ்டேஷனுக்குன்னு தரமாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி நிறைய பிரச்சனை இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் வழக்காக இருந்துச்சு. இந்த படம் வந்த பிறகு தமிழக முதல்வர் உடனே அது கொடுக்க சொல்லி இப்போ ஏகப்பட்ட பேருக்கு நாங்கள் யாராருக்கெல்லாம் போடணும் அவங்களுக்குலாம் கூட நிறைய பேருக்கு வாங்கிட்டாங்க. இப்போ இதெல்லாம் எங்களுக்கு மாறாட்டுக்கத்தில் பாராட்டுறோம், தமிழக அரசை பாராட்டுறோம், தமிழக முதலமைச்சரை பாராட்டுறோம். ஆனால் காவல்துறைன்னு வரப்போ நீங்கள் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு என்கிற கேள்வி ஒரு எழுது. நீங்கள் உண்மையிலேயே ஒரு சிறந்த மனித உரிமை இந்த மாதிரி வந்து இறக்க குணத்தோடு பார்க்கக்கூடியவராக இருந்தால் ஒரு உயிர் விக்னேஷ்ன்றது உயிர், அந்த வீட்டினுடைய உழைக்கிற சக்தி அவன்தான், அந்த வீட்டினுடைய பாதுகாப்பு அவன்தான், பாதுகாப்பு அரண் அவன்தான், அந்த வீட்டினுடைய மொத்த சொத்தே அவன்தான். அவனுடைய உயிர் போயிடுச்சுன்றப்ப ஏன் மனமுகந்து நீங்கள் வந்து அரசு சார்பாக இது வந்து இந்த தவறு நினச்சி விசாரணைக்கு உத்தரவிடுகிறேன், இது வந்து சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடுறேன், எங்கள் மேலே சந்தேகமாக இருக்கா, இந்த துறையை வச்சுருக்கக்கூடிய முதலமைச்சர் மேலேயோ இந்த தமிழ்நாடு அரசு மேலேயோ காவல்துறை மேலே சந்தேகமாக இருக்கா, இந்த வழக்கை நாங்கள் சிபிஐக்கு அனுப்புகிறோம், அல்லது இந்த வழக்கை நான் வந்து ஒரு தனி நீதிபதி கொண்டு அமர்வுள்ள வந்து விசாரிக்கிறோம் அப்படின்னு விசாரித்து நீங்கள் அறிக்கையை தயார் செய்து அதுக்கப்புறம் அது கொண்டு வரலாம். அது வரைக்கும் தற்காலிகமாக அவருக்கு நிவாரணமாக இறந்ததானே அவருக்கு நாங்கள் வந்து 10 லட்சம் பணத்தை தரோம், அவர் வீட்டில் ஒருத்தருக்கு அவர் தம்பிக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு வேலையாக தரோம் அப்படின்றதான் மன உகந்து செய்ய வேண்டிய இழப்பீடு, அதற்கான ஒரு சூழல். ஆனால் இதை செய்ய மறுக்கிறீங்கன்னா குற்றத்தை மறைக்கிறீங்க, குற்றம் செய்த காவல்துறையை காப்பாற்றுறீங்க தானே அர்த்தம். எனக்கு உண்மையிலே வந்துங்க தமிழ்நாட்டு முதலமைச்சரையோ இந்த அரசு மேலே இருக்கிற கோபத்தை விட எனக்கு எதிர்கட்சியில் இருக்கிறவங்க மேலே தாங்க எனக்கு உண்மையில் கோபம் தாங்க முடியல. ஏன்னா அவங்க தான் கேள்வி கேட்கணும். கவர்னருக்கு பாதுகாப்பு கொடுக்கலன்னு போய் குதிக்கிற குதி நீங்கள் இந்த சாதாரண சாமானியனுக்கு ஏன் குதிக்கலன்றதான் எனக்கு வேதனையாக இருக்குது, எனக்கு உண்மையிலேயே அதில் இதாக இருக்குது. எனவே தமிழ்நாட்டு மட்டுமில்லை இந்தியா முழுமைக்கும் இப்படிப்பட்ட பல காவல் நிலைய மரணங்கள் இருக்குது. கஸ்டோடியல் டெத்து மட்டும் இல்லாமல் ஜுடிஷியல் டெத்து வேறு இருக்குது, அது பர்சன்டேஜ் ஜாஸ்தி. இவன் அடித்து கொண்டு போய் அங்கே போட்டுருவான், அப்புறம் ஒரு வாரம் கழித்து அந்த காயத்தினால சாவான், அல்லது அங்கே சிறைத்துறையில் இருக்கிறவன் போட்டு அடிப்பான் அடித்து. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மத்திய சிறை, எந்த சிறையும் தெரியல, கையிலேயே உயர்த்தி கட்டியிருந்தான்றதுக்காக ஜெயிலரை போட்டு அந்த பையனை வந்து கூப்பிட்டு அடிச்சிருக்காங்க. அதுக்காக இந்த பையன் திரும்ப போய் அடிச்சிருக்காங்க. நான் இப்போ செய்தி, ஆனால் உண்மை என்ன நினச்சின்னு தெரில. ஆனால் ஏதோ ஒரு வகையில் ஒரு அதிகார துஷ்பிரயோகம் நடந்ததுனால தான் எதிர்வினை நடக்குது. அப்போ ஒரு வினைக்கு எதிர்வினை தான் நடக்குது, ஒரு வினை நடக்கிறதுனால தான் இன்னொரு எதிர்வினை நடக்குது. அப்போ இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து அலசி ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் குறிப்பாக அதை இந்த துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த நேரத்தில் நான் மெத்த பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதை விட தாண்டி பார்த்திங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கடந்த 10 ஆண்டுகளில் 1127 பேருக்கு மேலே இந்த மாதிரி இதில் இறந்து போயிருக்காங்க, லாக்அப் டெத்து இதில் மட்டும். அதில் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் சேலத்தை சேர்ந்த பிரபாகரன் அவர் வந்து 80% வந்து 80% வந்து மாற்றுத்திறனாளி. அவரை போய் அழைச்சிக்கிட்டு போய் போலீஸ் குவார்ட்டர்ஸில் வச்சு அடித்து கொடுமைப்படுத்தி துன்பப்படுத்தி அவர் இதனால் மரணமாயிருக்கார். இதெல்லாம் வந்து மிக முக்கியமான எண்ணற்ற வழக்குகள் இப்படி நிறைய தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த அரசு வந்த பிறகு மறைக்கப்பட்ட வழக்கு, இப்போ நான் சொல்கிறதுலாம் ஹரிகரன் வழக்கெல்லாம் முக்கியமான வழக்கு. இப்போ பாருங்க, இந்த ஹரிகரன் ஒருத்தர் சாய்மலை இறந்து போன பையனுங்க, அதுக்காக போராடுறாங்க, சாலை மறியல் நடக்குது. சாலை மறியலில் போய் ஒரு பையன் போய் அந்த ஊரில் ரவுடி எலமெண்ட் மாதிரி உள்ளவன் போய் ஒரு காரை போய் தட்டுறான், போராட்டக்காரர்கள் போய் காரை தட்டுற உடனே கண்டிக்கிறாங்க. உடனே அந்த கண்டித்த உடனே அவனை அழைச்சி, அந்த ரவுடி மாதிரி இருக்கான் பாருங்க காரை தட்டினவன், அவனை அழைச்சி போய் ஆஸ்பத்திரியில் அட்மிஷன் போட்டு என்னுடைய மகனை வந்து போராட்டத்துக்கு கூப்பிட்டாங்க, நான் அனுப்ப மாட்டேன்னு சொன்னேன், அதனால் என்னை வந்து அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி அப்படியே இந்த போராடினவங்க பேரில் முக்கியமானவங்க மேலே வழக்க போட்டு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அந்த காவல் அதிகாரி இவ்வளோ நாள் அங்கே இல்லை, இப்போ தான் வந்திருக்கிறாங்க. இப்போ அவங்க நேராக போய் ஒரு அந்த ஆட்டோவில் அவங்க மனைவியோடு போய் வங்கிக்கு போகிறாங்க, போய் மறித்து அந்த 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 பொம்பளைன்னு கூட பார்க்காம அந்த பொண்ணை அவ்வளோ அட்ராசிட்டி பண்ணியிருக்காங்க. இவனை பிடிச்சி தரன்னு அந்த பையனுக்கு தான் அவன் விட்டு தள்ளி விட்டு ஓடிவிட்டான். அதுக்கப்புறம் நான் எஸ்பியை டிஎஸ்பி எல்லாத்தையும் பேசிதுன்னா நியாயம் இதான் சம்பவம் நடந்தது சொன்ன பிறகு இல்லை நீங்கள் வந்து இப்போ என்ன ஆகும், போட்டவளுக்கு தான் எப்படி போட்டு வச்சுருக்காங்க. இதை விட இன்னொரு செய்தி சொல்கிறேன், ஒரு அக்கரன்ஸில் ஈடுபட்ட பையன் ஒருத்தர் இருக்கிறான், பெரிய அக்கரன்ஸ் இல்லை ஒரு ஒரு பேருந்து உள்ள அறுவாள் எடுத்துட்டு போய் மிரட்டுறான் இது வந்து கவனம் பெற்றுச்சு உலகம் முழுக்கும் கவனம் பெற்றுச்சு அந்த பையனை வந்து கைது பண்ண சொல்லிட்டாங்க அந்த பையனை கொண்டு வந்து ஒரு வழக்கறிஞர் வந்து ஆஜர்படுத்துறாரு நீங்களும் நானும் ஆஜர்படுத்துறோம் இது வந்து அது அட்டகத்தி இது அது மான்கராத்தே அது வந்து பெரிய புலியோ சிறுத்தையோ பயங்கரமான பெரிய வந்து அதீத வல்லமை கொண்ட ஒரு பெரிய அந்த சமுதாயத்தில் அந்த இடத்துல அந்த ஊரில் பெரிய ரவுடிலாம் கிடையாது பூன்னா மூத்திரம் பேராது ஏதோ அவன் அன்றைக்கி ஏதோ பண்ணிட்டான் சரி இப்போ அவனை வந்து கொண்டு வந்து சரண்டர் பண்ணிச்சு கேஸ் போட்டாச்சு வழக்கு நடத்தணும் இதுதான் நியாயம் அவன் உயர் அதிகாரிலாம் கூப்பிட்டு அவன் காலை உடைய சொல்லியிருக்காங்க எதுக்கு உடைய சொல்லியிருக்காங்க காலை உடைய இப்போ அந்த காலை வந்து அந்த நான் என்னடா அந்த இன்ஸ்பெக்டர் ஆளை காணுமேன்னு நான் பார்க்குறேன் இல்லை ஆளை விஆரில் வச்சுருக்கிறாங்க வந்து இதில் ஏஆரில் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறேன் என்னன்னு கேள்விப்பட்டேன் அப்புறமா டிபார்ட்மெண்ட் நைஸாக விசாரித்தேன் இல்லை இல்லை வயர் ஆஃப் யாரோ வந்து காலை உடைக்க சொன்னாங்களா இவர் உடைக்கலையா இதே ரெண்டு மூணு கேஸ் இதே மாதிரி சொல்லி சொல்லி உடைக்கலையா அதனால் இவருக்கு போலீஸியை லாய்க்கலன்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க அப்போ என்ன இடத்துல மனித உரிமை இருக்குது பாருங்கள் மனித உரிமை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அவன் தவறு செஞ்சுட்டான் உலகம் முழுக்க தெரிஞ்சு போச்சு அவனை செக்யூர் பண்ணியாச்சு அவன் மேலே போட வேண்டிய சட்டப்பிரிவுகளில் வழக்கு போட்டாச்சு அவனை குண்டாஸ் போடுங்க குண்டா தடுப்பு சட்டத்தில் கைது பண்ணி உள்ளே வைங்க அதுதானே நியாயம் அவன் அவ்வளோ பெரிய ரவுடி கிடையாது உண்மையான ரவுடியை விட்டுருவாங்க உண்மை டெரரிஸ்ட் ஆடுவோம் கொலை கொலை மிக ஈவு இறக்கம் இல்லாமல் நடந்துக்கிறான் பார்த்தீங்களா அவனை விட்டுருவாங்க சாதி பாசம் மத பாசம் பணப்பாசம் பதவி பாசம் எல்லா பாசமும் அங்கே வேலை செஞ்சிச்சுன்னா அவனை விட்டுருவாங்க ஈவன் ஜாமான சாதெல்லாம் அவன் ஏதோ அவன் கோபத்தில் போய் செஞ்சுட்டான் தப்பு ரெக்கார்ட் ஆகிடுச்சு முடிஞ்சிச்சு அவனை கைதும் பண்ணியாச்சு நடவடிக்கை இருக்குண்ணே அந்த கால உடைகள்னு இப்படி தாங்க இருக்குது ஹைகோர்ட்டாவது மயிராவதுன்னு எச்ராஜா கேட்டார்னு நம்ம வந்து குதிக்கிறோம்ல எனக்கு தெரிஞ்சு காவல்துறை அதிகாரிகள் குடவாசலில் திருவாரூர் மாவட்டத்தில் ஹைகோர்ட் ஆர்டரு இது என்ன ஆர்டரு இந்த ஆர்டர்லாம் ஒன்றும் உபயோகம் பண்ண அவசியமே இல்லை இது குப்பையில் போடுங்கன்றாரு ஹைகோர்ட் ஆர்டரை என்ன அன்டில்னு இல்லை அதாவது 15 சிவிலில் வந்து இவ்வளோ நாள் இப்படி இருந்து இப்படி இப்படி கொடுத்தது வந்து செல்லாதுன்னு சொல்கிறாரு என்னத்தை பண்ணுவீங்க நீங்கள் போலீஸ்காரவங்க வந்து அப்போ ஹைகோர்ட்டாக மயிராதுன்னு ஒருத்தர் சொன்னதுக்காக நம்ம கடுமையாக விமர்சனம் பண்ணி பண்ணுறோம் ஆனால் அதே செயலை செய்தால் அந்த செயல் தூக்கி போட்டு இது இந்த ஆர்டர் மயிரான்னு அதான் கேட்டார் என்கிட்ட ரெக்கார்டிங்காக இருக்குது கேட்டார் கேட்ட டிஎஸ்பி என்ன பண்ண போகிறீங்க ஆக ஆளுக்கு தகுந்தாப்புல தான் நடைமுறையும் போயிட்டுருக்குன்றதுனால இந்த மாதிரி விஷயங்களை தெளிவாக இருக்கணும் இப்போ பாருங்கள் உதாரணமாக இந்த 2020 கிட்டத்தட்ட 19 2019 2020 மட்டும் இந்த ஓராண்டில் மட்டும் அந்த ஓராண்டு மட்டும் 57 பேர் நீதிமன்ற காவலில் மட்டும் இறந்துருக்கிறாங்க இதெல்லாம் வந்து எப்படி 167 பிரிவில் வந்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறப்ப 161 ஸ்டேட்மெண்ட்டில் போய் எடுக்கணும்னு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு கைதிரமானா போட்டு அமுச்சு விட வேண்டியதானே இப்போ இதெல்லாம் வந்து கஸ்டடிக்குள்ளே நடந்தது இப்போ அடித்து சாகர தருவாயில் வீட்டுக்கு அனுப்பிச்சு அப்படி போய் இறக்குறது இதெல்லாம் பதிவாகிருக்கு ஆமாம் அப்படி அதெல்லாம் பதிவாகிருக்காது இல்லையா அதுதான் இப்போ நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி வழக்குகள் வந்து ஒரு மாதம் கழித்து 1.5 மாதம் கழித்து இறந்தவங்களாம் எத்தனை பேர் இருக்கான் அதை விட கொடுமையாக சித்திரவதை பண்ணி கை வேலை செய்யாமல் போனது கால் வேலை செய்யாமல் போனவங்களாம் எத்தனை பேர் இருக்கான் மாதக்கணக்கில் ட்ரீட்மெண்ட் பண்ணவங்களாம் எத்தனை பேர் இருக்கலாம் நீங்கள் உயிர் போனால் தான் அதை சேர்ப்பீங்களா வழக்க கஸ்டோடியல் டெத்துன்ற சொல்லக்கூடிய காவல் சித்திரவதைக்கு உட்பட்டு மரணத்தை சந்தித்தா மட்டும் தான் விசாரிப்பீங்களா நகத்து உள்ள ஊசியை விட்டு கண்ட வழக்குக்கும் நீங்கள் வந்து சும்மா சாதாரண வழக்கு ஈகோவாக வச்சுக்கிட்டு பண்ணுறீங்களே அவ்வளோ என்ன போலீஸ் ஆணவம் என்ன அவ்வளோ திமிர் என்ன அது ஒரு அரசு பணி அரசமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லுது சர்வெண்ட்டு அவன் சர்வெண்ட்டு நீ சர்வெண்ட்டு இந்த மக்களுக்கு பணியாற்றக்கூடிய பணியாளன் நீ அதை மறக்கிற ஆக முதல்ல காவல்துறை அதிகாரிகளுக்கு பயிற்சி கொடுக்கணும் மனித உரிமைனா என்ன வழின்னா என்ன எப்படி கையாளணும் வழக்கை எப்படி போடணும் வழக்கு போட்டு விசாரணும் விசாரணைக்கு வரலையா வந்து சம்மன் போடு சம்மன் போட்டு வரலையா சாட்சிட்ட போடு எஃப்ஐஆரை போடு நீதிமன்றத்துக்கு கொண்டு போங்க என்னென்ன வழிவகையில் நிறைய இருக்குது அடித்து தான் துன்புறுத்து தான் இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை எனவே தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய நடவடிக்கை என்பது இன்னும் ஆழமாக இது குறித்து இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் கடந்த காலத்தில் அதிமுக காலத்தில் Ayo, yo, 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 in the goody goody Pochi, Lambochi, Abdine, at the Pomotu and Nachin Kagan, Nalamela, Irkudi, and Tamana, Mudamachurum, Kuripa Patil Samutunude, Watray, Talamito Pandupola, Watray Mohamaga, Vilipada, Vidal Chilumudia, Talaver Turma, and Orlum, the Uritu Uria, the Kelvi, Yelipavendum, Vidal Chirutagal, Kachi, and the Sataman Uripurgal. குறைந்தபட்சம் சட்டமன்றத்திலேயாவது இந்த கேள்வி எழுப்புவார்கள் என்றால் நம்புகிறேன் அப்படி எழுப்பவில்லை என்று சொன்னால் மனித உரிமையை பற்றி நீங்கள் எந்த அளவில் அதுவும் குறிப்பாக பட்டியலின சமூகத்தை சம்பந்தமாக இருக்கக்கூடிய இந்த சமூகத்தினுடைய பிள்ளை ஒருத்தனைய இந்த துன்பத்துக்கு துயரத்திற்கு ஆளாகி இப்படி சித்திரவதைக்கு உட்பட்டு அநியாயமாக ஒருவரை பழி கொடுத்திருக்கிறோம் இதுக்கு என்ன நியாயம் என்று கேட்பதற்கு தவறினால் அது எதிர்காலத்தில் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படும் இடதுசாரி சிந்தனை கொண்ட அமைப்புகள் பெரியாரி அமைப்புகளும் இது திமுக ஆட்சின்னு தடை கொடுக்காம கேட்க வேண்டிய நேரத்துல கேள்வி கேட்கணும் பாராட்ட வேண்டிய விஷயத்துல பாராட்டணும் கேள்வி கேட்க வேண்டிய விஷயத்துல கேள்வி கேட்கணும் அப்படி கேள்வி கேட்க தவறினால் நாம் இந்த மக்களுக்கு இழைக்கிற மிகப்பெரிய துரோகமும் அதிகார வர்க்கத்துக்கு துணை போகிற தன்மையாக இருக்கும் குறிப்பா இந்த இன்ஃபார்மர்னு சொல்றாங்கல அவனே போலீஸ்காரனா செல்ல நடந்துவான் அதெல்லாம் நான் பார்த்திருக்கேன் ஊர்காவல் படை அவன் போலீஸாவே நடந்துக்குவான் இந்த மாதிரி வந்து காவல் துறையில வந்து உயரதிகாரி கூட நம்மள போறப்ப மரியாதை கொடுத்து பேசுவான் கீழே அதிகாரிகள் அவங்கள பயிற்சி கொடுக்காம இது வந்து இன்னும் வரப்போற காலங்கள் அப்படி இல்ல இதை மாற்றுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது குறித்து விழிப்புணர்வையும் பயிற்சியும் தர வேண்டும் இது போன்று பாதிக்கப்படும் சூழலில் திருநாட்டு வழக்கை சம்பந்தப்பட்ட அந்த சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகள் மீது திருநாட்டு போடும் வெறும் சஸ்பெண்ட் order கூடாது வெறும் ட்ரான்ஸ்ஃபர் order கூடாது திருநாட்டு போடணும் திருநாட்டு போட்டுட்டு விட்ட கூடாது கைது பண்ணணும் எனக்கு ஒரு வழக்குனா கைது பண்ணுவீங்களே அதே மாதிரி கைது பண்ணணும் வரட்டும் விசாரணைக்கு விசாரிக்கட்டும் நீதிமன்றத்துல அந்த தவறு இல்ல தப்பு தெரியலன்னு சொல்லி விசாரிச்சிட்டு போட்டும் அல்லது அவருக்கு எதிராக சாட்சி கூட சொல்லாம நடந்துட்டு போடும் அது வேற ஆனா நடவடிக்கை என்பது பொதுவானது என்றால் இந்த திருநாட்டு வழக்கு இந்த மூணு பேர்லயும் போணும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே இந்த ஊடகத்தின் வாளியாக தமிழக அரசுக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் காவல்துறையுடைய தலைமை தலைவருக்கும் நான் இந்த வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி